வணக்கம் தமிழக மக்களுக்கு இன்று முக்கிய அறிவிப்பு அதிக ஆபத்தானது இந்தியாவின் முதல் பச்சை பூஞ்சை பாதிப்பு உறுதியானது என்னென்ன அறிகுறிகள் தெரியுமா அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதன்முறையாக பச்சை பூஞ்சை பாதிப்பு உறுதியானது அதனால் என்னென்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கிய செய்திகள் மற்றும் ரேசன் அட்டை சலுகைகளை உடனே கூட நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நாட்டில் கோவிட் நைன்டீன் பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் கொரோனாவிலிருந்து குணமடையும் கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளுக்கு கேசஸ் எனப்படும் கருப்பு பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த பூஞ்சை தொற்று உயிருக்கு ஆபத்தானது என்றும் பலவீனமான நோயெதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்களை இது தாக்குகிறது என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதையடுத்து இந்த வெள்ளை பூஞ்சை பாதிப்பு உறுதியானது கருப்பு பூஞ்சை போலல்லாமல் வெள்ளை பூஞ்சை தொற்று நுரையீரல் சிறுநீரகம் குடல் வயிறு பிறப்புறுப்பு மற்றும் நகங்கள் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளுக்கு மிக எளிதாக பரவுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் கருப்பு வெள்ளை பூஞ்சை தொற்றை தொடர்ந்து அவற்றை விட ஆபத்தான மஞ்சள் பூஞ்சை தொற்று என்னும் ஆபத்தான தொற்று நோய் பாதிப்பு உறுதியானது மஞ்சள் பூஞ்சை தொற்றினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அதீத சோர்வு பசியின்மை ஏற்பட்டு அதன் மூலம் உடல் எடை குறைவு உள்ளே ரத்தம் கசியும் மற்றும் உடல் உறுப்புகள் செயலிழப்பு போன்றவை நேரும் மேலும் ஒருவருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டாலோ பசியின்மை உடல் எடை குறைவு ஆகிய மாற்றங்கள் ஏற்பட்டாலோ உடனடியாக மருத்துவர்களை அணுக வேண்டும் இந்நிலையில் தற்போது ஒருவருக்கு பச்சை பூஞ்சை பாதிப்பு உறுதியாகி உள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது மத்திய பிரதேசத்தில் பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள முப்பத்தி நாலு வயதான நபருக்கு பச்சை பூஞ்சை பாதிப்பு உறுதியாகி உள்ளது இவர் பச்சை பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட நாட்டின் முதல் நோயாளி ஆவார் இந்த நோயாளி மும்பையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பச்சை பூஞ்சை கருப்பு வெள்ளை பூஞ்சையை விட மிகவும் ஆபத்தானது என்று நிபுணர்கள் வர்ணித்துள்ளனர் இந்தூரின் மானிக்பாக் சாலை பகுதிகளில் வசிக்கும் விஷால் ஸ்ரீதர் சில நாட்களுக்கு முன்பு கொரோனா பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பிறகு அவர் குணமடைந்து வீட்டிற்கு வந்தார் ஆனால் மீண்டும் உடல்நல பிரச்சினை காரணமாக அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியிருந்தது அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு சைனஸ்கள் நுரையீரல் மற்றும் இரத்தத்தில் பச்சை பூஞ்சை அஸ்பெருக்கில் லோசிஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதிகமான காய்ச்சல் மூக்கு வழியே இரத்தம் கசிவது தான் இதன் அறிகுறிகள் இது தவிர அவரது காய்ச்சலும் நூற்றி மூணு டிகிரிக்கு கீழே குறையவில்லை அவருக்கும் நுரையீரலில் தொண்ணூறு சதவீதம் தொற்று இருந்தது பச்சை பூஞ்சை பாதிப்புக்கு உள்ளான நாட்டின் முதல் நபர் என்பதால் இந்த நோய் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் அதாவது பார்த்தீங்கன்னா பச்சை பூஞ்சை என்ற ஒரு கொடிய நோய் இப்போ பரவி வருகிறது அந்த நோய் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் முப்பத்தி நாலு வயதானவருக்கு வந்திருக்கு அது என்னென்ன அறிகுறிகளை ஏற்படுத்தும் அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லி மருத்துவர்கள் தீவிர ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்